வணக்கம் நண்பா, நான் உங்கள் பூஜாஸ்டி சர்வீஸ். பார்த்தீங்க அப்படின்னா, சாட்சியில் சொன்ன மாதிரி இந்த ஏர் கூலரு நமக்கு கூலிங் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மற்றபடி மோட்ரு ஸ்வீப்பிங் எல்லாமே கரெக்டாக பக்கம் ஒர்க் ஆகுது, ஆனால் கூலிங் மட்டும் ஒர்க் ஆகலை. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது இந்த ஏர் கூலரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். செல்லோன்ற ப்ராண்டில் இருக்குது. தண்ணி வந்து உங்களுக்கு வாட்டர் லெவல் கீழே இருக்கும். இது 15 லிட்ரு அளவு, சரிங்களா? இது வந்து மாடல் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடு தான் உங்களுக்கு அந்த கூலிங் வர்றதுக்காக அந்த கவர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தண்ணியை, வேஸ்ட் தண்ணியை டிஸ்போஸ் பண்ணுற இடம் இது. இதை பிடிங்க விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியில் வெளில வந்துடும். இப்போ நம்ம மோட்டரில் பக்காவாக ஓடுது, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கூலிங் மட்டும் ஆகலை, சரிங்களா? ஏன்னா ஸ்விட்ச் மாடல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எடுத்தோடனே ஹை, அப்புறம் மீடியம், அப்புறம் லோ கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆஃபு, அடுத்தது கூல் வேணுனாக்கா இதில் வச்சா உங்களுக்கு கூலிங் ஆகும், பம்பு மோட்டர் வேலை செய்யும். இதில் வச்சிங்க அப்படின்னா ஸ்வீப்பிங் வேலை செய்யும். இல்லை ரெண்டுமே உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னாக்கா இதில் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கூலிங் வேலை செய்யும், ஸ்வீப்பிங் வேலை செய்யும். உங்களுக்கு ஐஸ் ட்ரே போடுறதுக்காக ஒரு ஐஸ் ட்ரே கொடுத்துருக்காங்க இந்த மாடலில், இங்கே தான் போடணும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பேக் சைடு திருப்பிக்கலாம். பேக் சைடு திருப்பி இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, 1, 2, 3, இந்த பக்கம் ஒரு 3, மொத்தம் 6 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 6 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி கைட்டிட்டு நம்ம உள்ளர செக் பண்ணி பார்க்கலாம், அந்த கூலிங் மோட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கைட்டிக்கலாம் எல்லாத்தையும். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேட்ரிக்கு எடுத்தாச்சு கைட்டுறதுக்கு. நம்ம 4 ஸ்க்ரூ 6 ஸ்க்ரூயும் கைட்டிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 6 ஸ்க்ரூயுமே கைட்டியாச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வராது. ஏன் வராதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் 6 ஸ்க்ரூயுமே கைட்டிட்டோமே ஆனால் வரல, என்ன காரணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. இல்லை சில பேர் கைட்டாக பிடிச்சிருன்னு சொல்லி இப்படி இழுக்கும் போது படார்னு உடச்சிருவாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறது, கைட்டும் போது டேமேஜ் இல்லாமல் கைட்டணும். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்க்ரூ கொடுத்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த வலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை லைட்டாக அப்படி மேலே தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கீழே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நான் காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம எந்த ஸ்க்ரூவையும் கைட்டினா தான் உங்களுக்கு தனியாக கரெக்டாக வெளில வரும், அது வரைக்கும் வராது. நிறையா பேர் தெரியாது, படர்னு உடச்சிடுறாங்க, அதனால் கவனமாக பார்த்து கைட்டுங்க. இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கைட்டிக்கலாம். நம்ம அந்த ஸ்க்ரூவை கைட்டிட்டோம், சரிங்களா? இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஈஸியாக வெட்ட வந்துடும். அதை பத்திரமா ஒரு இடத்துல சேஃபாக ஓரமாக வச்சுருங்க. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோட்ரு இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்குது. ஸ்வீப்பிங் மோட்ரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸ்வீப்பிங் மோட்ரு இங்கே மேலே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஆனால் இப்போ நமக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா தண்ணியை எடுத்து கொடுக்குற அந்த வாட்டர் மோட்ரு தான் கூலிங் மோட்ரு. கூலிங் மோட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார இருக்குது, எனக்கு காமிக்கிறேன். அப்புறம் கூலிங் மோட்ரு உள்ளார இருக்குது. இது நமக்கு ஓடுதா இல்லையங்கிறத முதல்ல செக் பண்ணணும். அதுக்கு முடி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் தண்ணியோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மோட்டரை கைட்டி தனியாக சீரிஸ் போர்டில் செக் பண்ணி பார்க்கலாம், மோட்ரு ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓடலை அப்படின்னாக்கா வேறு மோட்டரை மாற்றி பார்க்கலாம். இல்லை இந்த சுவிட்ச் கனெக்ஷனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மோட்டரை வெளில எடுக்கலாம். தண்ணி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் இப்போ இந்த மோட்டரை கைட்டுறது தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி டிசைனில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேலே போட்டுருந்த அந்த பிளாக் கலர் கவரையும் நான் கைட்டிட்டேன். ஏன்னா அப்பயும் கூட கை உள்ளே விட்டு கைட்டலான்னு பார்த்தா அப்பயும் நம்மளால் கைட்ட முடியல. ஏன்னா உள்ளார 2 ஸ்க்ரூ போட்டு அந்த மோட்டரை முடிக்கிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்னென்னா இந்த பாடி செட்டையே கைட்டி எட்ட எடுத்து வச்சுட்டு அப்புறம்
அப்புறமா தான் அந்த மோட்டரை கட்டி நம்ம செக் பண்ண முடியும் ஓடுதா இல்லையான்னு. ஓகே, நம்ம அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். இந்த மேலே இருந்த பாடி செட்டோட கைட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன், அப்படி இருக்கும் இல்லைங்களா. இதையும் நம்ம கைட்டி ஆச்சு, ஆனால் அந்த கைட்டுமே அந்த மோட்டர் கைட்ட முடியல. அந்த மாடல் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அந்த பிளாக் கலர் கவரையும் சுத்தமாக கைட்டி எடுத்துட்டு, அந்த மே டாப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ரெண்டு ஸ்பெரு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உள்ளார மொத்தம் 6 ஸ்பெரு இருக்குது. அதை நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் அதை கைட்ட முடியும். கைட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மோட்டர் கைட்டி வெளில எடுத்து மோட்ரு முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம் ஓடுதான்னு. ஓடிச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஏதோ லைனில் பிரச்சனை இருக்குது, அப்படி இல்லைனாக்கா நமக்கு மோட்ரு தான் மாற்றணும். மோஸ்ட்லி இதில் மோட்டர்லாம் கம்ப்ளைண்ட் வரும், ஏன்னா தண்ணியில் இருக்கிறதுனால சீக்கிரம் மோட்ரு வீணாக போயிடும். இதனால் நம்ம வந்து இந்த லாபம் எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த சுவிட்ச் போர்டு பாக்ஸ் வெளில வந்துடும். நம்ம இங்கேயே ஒயர் வச்சு செக் பண்ணிக்கலாம், நம்ம அதையும் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட மோட்டர் நம்ம கைட்டி மாற்றிக்கலாம். இந்த மாடலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாபை கைட்டிட்டோம். நம்ம நாபை கைட்டினோம், நமக்கு கைட்டுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. அப்புறமா தான் நம்ம பார்த்தோம், பார்த்தீங்கன்னா நமக்கு இது கைட்டுறதுக்கான ஆப்ஷனு கீழே லாக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, தெரியுதா உங்களுக்கு. பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள், அந்த லாக் பாருங்கள், 1, 2 மொத்தம் 3 லாக் கொடுத்துருக்காங்க கிரே கலரில். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு லாக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லாக் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி சென்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 லாக்கையும் நம்ம பொறுமையாக இந்த மாதிரி ப்ரெஷர் வச்சு பொறுமையாக லாக் பண்ணி எடுத்தா எடுக்க முடியும். பார்த்து கரெக்டாக எடுங்க. எடுத்து நம்ம இங்கேயே நம்ம மோட்ரு செக் பண்ணிக்கலாம். முதல்ல மோட்ரு ஓடலன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கைட்டி மோட்டர் கைட்டி எடுத்துடலாம். சப்போஸ் இங்கே எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாக்கா இங்கே ரெடி பண்ணிடலாம், சரிங்களா. அப்போ கைட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 லாக்குமே கைட்டி ஆச்சு, நமக்கு சுவிட்சு ஒயர் எல்லாமே கீழே இருக்குது, சரிங்களா. இந்த லாக்கு 3 லாக்கு உள் பக்கமாக கொடுத்துருப்பாங்க, 3 லாக்கு உள் பக்கமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம திருப்பி வச்சு இப்படி அமுக்கணும் அப்படின்னாக்கா, அமுக்கிட்டு லைட்டாக அப்படி தூக்கணும் அப்படின்னாக்கா லாக் வெளில வந்துடும். கைட்டும் போது ரொம்ப கவனமாக கைட்டுங்க, ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உடஞ்சிரும். அப்புறம் கஸ்டமர் நம்ம பதில் சொல்லணும், அதை பார்த்து கரெக்டாக கைட்டிக்கோங்க. ஓகே, நமக்கு அந்த மோட்டருடைய கனெக்ஷன் எங்கே வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மோட்டருடைய கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கருப்பு கலர் ஒயரு, அந்த தண்ணி பம்ப் பண்ணுற மோட்டருடைய ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த சேப்பு கலர் ஒயர் ஃபேஸு, பாக்கி நியூட்ரல் வந்து அந்த ஒயருக்கும் காமனாக கொடுத்துட்டாங்க. நியூட்ரல் எல்லாமே காமனாக போயிடும். ஃபேஸு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம அங்கே இது பண்ணுறத விட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே நம்ம கட் பண்ணி இடையில வந்து கொஞ்சம் கட் பண்ணி செக் பண்ணிட்டு டேப் அடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அங்கே போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம இங்கேயே செக் பண்ணிவிட்டு சப்போஸு மோட்ரு ஓடிச்சு அப்படின்னா நம்ம திருப்பி இதை ஜாயின் பண்ணி மேலே நம்ம சுவிட்ச் கம்ப்ளைண்ட் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம மோட்டரை இங்கே கட்டி மாற்றிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மோட்ரு தான் கம்ப்ளைண்ட் வரும், அப்படி தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த மோட்டருக்கு ஒரு லைன் ஒயரை ரெண்டாக கட் பண்ணிட்டேன். மேலேருந்து வர சுவிட்சிலேருந்து வர ஒயரை கட் பண்ணி ஒரு பல்ப் ஒன்று ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன், ஏன்னா ப்ளக் போட்டு நமக்கு இதில் பவர் வரதான் செக் பண்ணுறதுக்கு. இன்னும் ஒன்று இது டைரெக்டாக மோட்ருக்கு கீழே மோட்டருக்கு போயிடும். இப்போ நம்ம இதை தனியாக சீரியஸ்லேயே ஒயர் எடுத்து அந்த ப்ளஸ் மைனஸில் வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு மோட்ரு ஓடுதா இல்லையாங்கிறது தெரியும். நான் செக் பண்ணேன் பாருங்கள், நான் செக் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து அந்த ரெண்டு ஒயர்லேயும் வந்து அந்த சீரியஸ் போர்டு ஒயரை ஜாயின் பண்ணி விட்டேன், சரிங்களா. இப்போ நம்ம அந்த ப்ளக்கை சீரியஸ் போர்டில் குத்தி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் போடுறேன், அந்த மோட்ரு ஓடுதான்னு பார்க்கலாம். போட்டோ அப்புறம் நமக்கு மோட்ரு ஓடுது, சவுண்டு கேட்குது. நான் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ திருப்பியும் போடுறேன், உங்களுக்கும் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. அப்போ நமக்கு மோட்ரு நல்லா தான் இருக்குது. நான் கூட மோட்ரு தான் கம்ப்ளைண்ட் நினச்சேன், மோட்ரு நல்லா இருக்குது. நமக்கு இந்த சுவிட்சிலேருந்து வர லைனில் தான் இதை கம்ப்ளைண்ட்டு. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி ஒரு பல்ப் அதில் வச்சுட்டேன். நம்ம இந்த கூலருடைய ஒயர் எடுத்து சீரியஸில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணி
ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே நம்ம சுவிட்சில் இப்போ நம்ம அதை கூலர் ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ நமக்கு நேரம் பல்பு எரியணும், இங்கேருந்து சப்ளை வந்துச்சு அப்போ நமக்கு பல்பு எரியணும், பல்பு நமக்கு எரியல. இப்போ இந்த சுவிட்சில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, நம்ம சுவிட்சை தான் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ மோட்ரு பக்கமாக இருக்குது ஆனால் சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம இப்போ சுவிட்சை பார்த்துடலாம் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அங்கே பல்புக்கு சப்ளை பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சுவிட்சிலேருந்து வேறு வேறு தான் கொடுத்துருக்குறேன். நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பொசிஷனில் வச்சுருக்கிறேன் தெரியுதுங்களா. இது வந்து ஆஃபு, இது வந்து கூல் மட்டும் வேணால் கூல் மோட்ரு மட்டும் ஓடும், பம்பு மோட்ரு மட்டும் ஓடும். ஸ்வீப்பிங் ப்ளஸ் கூல் வேணால் அந்த வச்சு அது ஓடும். ஸ்வீப்பிங் மட்டும்னா ஸ்வீப்பிங் மட்டும் வச்சுக்கலாம். கூட சீரியஸில் போட்டு ஆன் பண்ணிக்கிறேன். சீரிஸில் போட்டு நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஏர் கூலர் ரன் ஆகுது, மோட்ரு ஓடுது. ஏன்னா மோட்ரு நம்ம இங்கே ஹையில் வச்சுருக்குறோம், மோட்ரு ஓடுது. இப்போ நமக்கு இந்த பக்கம் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம கூலில் வச்சுக்கலாம். கூலில் வைக்கும் போது நமக்கு பம்பு மோட்ரு வேலை செய்யணும். ஏன்னா பம்பு மோட்டருக்கு ஒரு லைன் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த லைனில் நான் பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணல சப்ளை வருது அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம கூல் மாற்றுறோம். கூல் மாற்றிட்டோன்னா நமக்கு இங்கே அந்த ஜீரோ வாட்ஸ் பல்பு நமக்கு எரியுது. ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணும்போது நமக்கு லேம்ப் எரியுது. ஆஃப் பண்ணோம்னாக்கா ஆஃப் ஆயிடுது. நமக்கு தண்ணி கூல் மட்டும் வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே கூலு ப்ளஸ் ஸ்வீப்பிங் ரெண்டுமே இருக்குது. அந்த ரெண்டுமே இருக்குது. இப்போ நான் அங்கே வைக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஸ்வீப்பிங் ஆகும், அங்கே லேம்ப் எரியும். அங்கே லேம்ப் எரியுது, ஸ்வீப்பிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வீப்பிங் ஆகும் பாருங்க. ஸ்வீப்பிங் ஆகுதுங்களா, இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்தது நமக்கு ஸ்விங் மட்டும் போதும், நமக்கு கூல் வேணாம் அப்படின்னாக்கா ஸ்விங் மட்டும் வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அங்கே பல்பு ஆஃப் ஆயிரும். பல்பு ஆஃப் ஆயிடுச்சு, நமக்கு ஸ்விங் மட்டும் ஆகிட்டு இருக்கும். ஆகுது தெரியுதுங்களா. ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம பழைய மாதிரி இருந்த மாதிரி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சுவிட்சில் தான் கம்ப்ளைண்ட்டு, நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கனெக்ஷன் பழைய மாதிரி கொடுத்து டேப் அடிச்சுட்டு பக்கவா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துடலாம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுவிட்சை போட்டு நமக்கு பம்பு மோட்ரு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா சீரிஸில் போட்டுக்கிறேன். சீரிஸில் போட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண ஆனால் நமக்கு மோட்ரு ஓடுது, அம்பு மோட்ரு வேலை செஞ்சு தண்ணியும் கீழே கரெக்டாக வருது சரிங்களா. இந்த டோர் மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சுது, பக்கமாக ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேனும் ஓடுது. டேரெக்டாக போட்டோம்னா உங்களுக்கு வேகமாக ஓடும். அவ்வளோதான் நம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி பயனுள்ள அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ.